யோசுவாவின் சரித்திரம் 7:1 தொடர்ந்து 13 நான் மைக்கில் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 276 276. ஜாஷுவா சாப்டர் 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. 7:13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீனானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீனானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கவனிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமுமான அந்த தேசத்திற்கு அவர்களை நடத்தி செல்லும்படி கர்த்தர் பயன்படுத்திய முதலாவது தலைவன் மோசே. அந்த மோசே கர்த்தர் குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் அழைத்தார். அந்த நாளிலே அந்த அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்து போய் பார்வோன் முன்பாக நின்று கர்த்தர் சொன்ன காரியங்களை பேசுகிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, உண்மைதான். ஆனால் முடிவிலே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். இந்த விடுதலையை பெற்று ஜனங்கள் ஒவ்வொரு படியாய் கர்த்தர் நடத்தி செல்கிற கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக செங்கடல் இருந்தது, அதிலே வெட்டாந்தரையைப் போல கடந்து போனார்கள். பார்வோன் மீண்டுமாக இருதயம் கடினப்பட்டவர்களை துரத்தி வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்து பார்வோனை சேனைகளையும் அழித்து போட்டார். இப்படியாக கர்த்தர் மோசேயை ரொம்ப வெற்றியாக ஜெயமாய் நடத்தி வருகிறார். ஆனாலும் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தை விசுவாசியாத ஜனங்கள் இருந்தார்கள், இச்சித்தவர்கள் இருந்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். இப்படி பலவிதமான ஜனங்கள் கானானை நோக்கி செல்லுகிற இந்த பயணத்துல மரித்து போனார்கள், மரித்து போனார்கள். அவர்கள் கானானுக்குள் போகவில்லை. மோசையோடு உடன் ஒளியனாக நின்று கொண்டிருக்கிற இந்த யோசுவா இந்த காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம், அவனுக்குள்ளே ஒரு ஜெபம், அவனுக்குள்ளே ஒரு கேள்வி, ஆண்டவரே இப்படி எத்தனை இஸ்ரவேலர்கள் மரித்து போவார்கள், இப்படி எத்தனை இஸ்ரவேலர்கள் கானானை ருசிக்காமல் கானானை பார்க்காமல் இந்த வனாந்திரத்திலே மாண்டு போவார்கள் என்று அவனுக்குள்ளே சில கேள்விகள் இருந்தது. மோசேயின் நாட்கள் முடிந்து கர்த்தர் யோசுவாவை தலைமைத்துவத்திற்கு கொண்டு வந்து யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் சபையை கர்த்தர் நடத்தி செல்கிறார். அவர்கள் சந்தித்த முதலாவதான தடை யோர்தான். யோர்தானை கடந்து போக கர்த்தர் அற்புதம் செய்தார். யோர்தானை கடந்தது மட்டுமல்ல, எரிகோ அவர்களுக்கு முன்பாக பெரிய ஒரு தடையாக இருந்தது. எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி யோசுவா 6:1 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அடைக்கப்பட்டிருந்த அந்த அடைப்பை கர்த்தர் உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் நினைச்சிருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். ஆனாலும் 6:18 கர்த்தர் ஒரு எச்சரிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையை கர்த்தர் எச்சரித்திருந்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரிப்பீட் பண்ணி மீண்டும் மீண்டுமாக வாசித்து போதித்திருந்தார் யோசுவா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தான், அவன் தான் ஆகான். அவன் இங்கே எரிகோவில் இருந்த இந்த காரியங்களிலே அவன் ஒரு பாபிலோனிய சால்வையையும் பொன்னையும் வெள்ளியையும் அவன் அங்கிருந்து திருடி கொண்டான், அங்கிருந்து எடுத்து கொண்டான். இது கர்த்தருடைய பார்வையில மிகவும் ஒரு கோபமூட்டுகிற செயலாக இருந்தது. கர்த்தருடைய கோபத்துக்கு இவர்கள் ஆளானார்கள். இதை யோசுவா அறியாதிருந்தான்,
ஆகவே இந்த வெற்றிக்கு அப்புறம் அடுத்த வெற்றிக்குள்ள நாம் போக வேண்டும் என்று சொல்லி ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக இவர்கள் திட்டம் போட்டு இவரை வழக்கு போல வேவு பார்க்கறதற்கு ஆட்களை அனுப்பி அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஒரு 3000 பேர் போனா அந்த ஆயி பட்டணத்தை பிடித்து விடலாம், அந்த ராஜாவை அழித்து விடலாம், வெற்றி நமக்கு. இவருடைய வார்த்தையை கேட்டு யோசுவா 3000 பேரை அனுப்புகிறார். என்ன நடந்தது? 36 பேர் மரித்து போனார்கள் அந்த யுத்தத்தில். இவர்கள் அவர்களுக்கு முதுகை காட்டிவிட்டு இஸ்ரவேலர்கள் ஓடி வந்தார்கள். இந்த செய்தியை யோசுவா கேள்விப்பட்டு 7:8 வாசிக்க முடியும். யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்கூப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட செயல் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், இது மரண ஓலம், மரண ஒரு அவயம் இடுகிற ஒரு ஒரு செயல். ஆமா, ரெட்டு எடுத்துவார்கள், சாம்பலிலே கிடப்பார்கள், புழுதியை தூக்கி போட்டுக் கொள்வார்கள். யோசுவா இப்படியாக தேவ சமூகத்துல ஓ தன்னை தாழ்த்துகிறான், ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது, என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டா, என்னிடத்தில் ஏதாகிலும் குற்றம் இருக்கிறதா, ஏன் இஸ்ரவேலர்கள் மரித்தார்கள், இதற்காகவா என்னை வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்து, இதற்காகவா மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர் என்று தன்னை தாழ்த்துகிறான் தேவ சமூகத்துல. ஏசு தேவன், பிதாவாகிய தேவன் அவனோடு கூட பேசுகிறார். என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னார். 11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று சொன்னார். ஓ, கலங்கி போனான் யோசுவா. யார் இந்த மனிதன், யார் இந்த நியாயப்பிரமாணத்தை கேட்டும் கர்த்தருடைய வார்த்தையை மீண்டுமாக மீண்டுமாக வாசித்தும் ஓ இப்படிப்பட்ட ஒரு சாபத்தினானதை எடுத்த இந்த பாவி யார், இஸ்ரவேலை கலங்கம் பண்ணின இந்த மனிதன் யார் என்று அவன் திகைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் அதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கோத்திரம் கோத்திரமாக அடுத்த நாள் காலையில் அவர்களை வந்து நிக்க சொல். கோத்திரத்திற்கு அப்புறம் நீ குறிக்கிறதுக்கு அப்புறம் நான் ஒரு கோத்திரத்தை குறிப்பேன், அதற்கப்புறம் குடும்ப குடும்பமாக வர சொல், அது வம்சம் வம்சமாக வர சொல் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கோத்திரம் கோத்திரமாக நிப்பாட்டினான். கர்த்தர் யூதா கோத்திரத்தை காண்பித்தார். யூதா கோத்திரத்தின் வம்சங்களை வரிசையாக வந்து நிற்க செய்கிறார். அதிலே சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அந்த சேராகியரின் வம்சத்தை பெயர் பெயராக வர சொன்ன போது சப்தி குறிக்கப்பட்டான். அதற்கு அப்புறம் அந்த சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். கர்த்தர் இவன்தான் அந்த பாவி, இஸ்ரவேலை கலங்கப்பண்ணின அந்த மனுஷன் இவன்தான் என்று சுட்டி காண்பித்தார். என்ன நடந்தது? அதற்கப்புறம் ஆகோர் என்னும் பள்ளத்தாக்குக்கு அவனை கொண்டு சென்று அவனையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் அவன் வைத்திருந்த எல்லா உடைமைகளையும் கொண்டு சென்று அவனை கல்லெறிந்து கொன்று கற்குவியலாய் குவித்தார்கள். அவனுடைய உடைமைகள், சொத்துக்கள், சுகங்கள், பணம், ஆஸ்தி எல்லாவற்றையும் தீயிட்டு சுட்டெரித்தார்கள், அக்கினியினால் கொளுத்தி போட்டார்கள். அவன் மரித்ததற்கு அப்புறம், ஆகான் அழிக்கப்பட்டதற்கு அப்புறம் இஸ்ரவேலருக்கு ஆயி பட்டணத்தின் அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, ஆகானை அழியுங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஆகானை அழியுங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். பக்கத்திலுடைய பார்த்து சொல்லுவோம், ஆகானை அழியுங்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கப்புறம் ஆயி பட்டணத்தை ஈஸியா ஒரு கர்த்தர் காரியத்தை சொல்ற 8 பார்க்க முடியும். நீ எரிகோவுக்கு 8:2, நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் கர்த்தர் சொன்னார். அதற்கப்புறம் எப்படி யுத்தம் பண்ணணும் என்று சொல்லி கொடுத்தார் யோசுவா. அதன்படி ஒவ்வொருவராக நிறுத்துகிறான். அவன் அங்கிருந்து 30,000 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அந்த யுத்தத்திற்கான திட்டங்களை அவரிடத்துல சொல்லி கொடுத்து அதற்கப்புறம் யுத்தம் பண்ணுகிறான். அங்கே இருந்த 25 ஆயி பட்டணத்தில் இருந்த 12,000 பேர், 12,000 பேரும் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் அழித்து போடத்தக்கதான ஒரு பெரிய வெற்றியை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். இந்த காலை வழியினுடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில், என்னுடைய ஓட்டத்துல, என்னுடைய வேலையில், என்னுடைய குடும்பத்துல நான் முன்னேற வேண்டும், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற கானானை நான் சுதந்திரிக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக கொடுத்த தரிசனங்களை நான் அடைய வேண்டும். எப்படி அடைய முடியும்? நமக்குள்ள இருக்கிற ஆகான் அழிக்கப்பட வேண்டும். அந்த ஆகான் யார்? நீங்களும் நானும் தான்.
நமக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நமக்குள்ள இருக்கிற மறைமுகமான பாவங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் அடையாளம் காண்பித்து சுட்டி காண்பித்து உங்களோடு பேசி உங்களோடு எச்சரித்த காரியங்களை இந்த நாளிலே அழித்து ஒழித்து போட்டீர்கள்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே கானானின் அனுபவத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 10:1 இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்பமதியினமும் அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். ஆமென். ஆமா, ஒன் ராட்டன் ஆப்பிள் ஸ்பாயில்ஸ் த ஹோல் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கெட்டு போன ஒரு ஆப்பிள் பழம் அந்த கூடையவே என்ன செஞ்சிடும், அத்தனை ஆப்பிளும் அழுகி போகும், அத்தனை ஆப்பிள்களும் கெட்டு போகும். என்ன ஒரு ஆப்பிள் தானே, அது அழுகினா என்ன, அப்படியே திருப்பி வச்சுருவான் வெளியே தெரியாமல் அப்படின்னு. பழக்கடைக்காரர் என்ன செய்யாரு, திருப்பி அந்த உள்பகுதியை வைப்பார் என்று சொன்னால் அந்த கிருமி பரவி நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் ஓட ஓட, சூழ்நிலைகள் மாற மாற என்ன செய்யும், அந்த முழு கூடையில் உள்ள எல்லா பழங்களும் கெட்டு போகும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாவம், ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பெருமை, தற்பெருமை, ஏதோ ஒரு காரியம், வேதம் சுட்டி காண்பிக்கிற காரியங்கள், இது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் இது எல்லார்ட்டையும் இது இருக்குது, எல்லாரும் இதை செய்கிறாங்க, இது ஓகே தான், இது பிரச்சனை இல்லை. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இது ஆகானின் கிரியை, இது ஆகானின் சுபாவம் என்று சுட்டி காண்பித்தார், அதை தூக்கி எறிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஆகானின் வாழ்க்கையிலிருந்து என்ன குணாதிசயத்தை பார்க்கிறோம், 7:1, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரானதிலே துரோகம் பண்ணினார்கள். அந்த வசனத்தின் கடைசி பகுதி, சாபத்தீரானதை கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீரானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீரானதை வஞ்சித்து எடுத்த ஆகான் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். எண்ணாகமும் 33:51-53. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். ஆமென். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார் எண்ணாகமத்தில். உபாகமத்தில் இன்னொரு மீண்டும் ஆய் ஒரு எச்சரிப்பு 13:16-17. உபாகமம் 13:16-17. அதில் கொள்ளையிட்டதை எல்லாம் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுட்டரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்கப்படுவது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமா, ரெண்டு முறை எச்சரித்திருக்கிறார். மட்டுமல்ல, மூன்றாவதாக யோசுவா 6:18, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 18 வாசிக்கிறோம், சாபத்தீரானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு, இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீரானதற்கு மாத்திரம். எத்தனை முறை அந்த சாபத்தீரானதுங்கிற வார்த்தை இந்த 6:18 வருகிறது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், யாராவது ஒருவன் இதில் வழுவி விழுந்துடக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து கொண்டே இருக்கிறார். மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்லி பயங்கரமான வார்த்தை, சாபத்தீடானது, சாபம் பிடிக்கும், இஸ்ரவேல் கலங்கி போகும். கர்த்தர் எச்சரித்திருந்தும் இந்த ஆகான் சாபத்தீடானதை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே வாழுகிறோம், அங்கே எழுத்தின்படியாக ஆகான் மரித்து விட்டான். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஆகானின் சுபாவங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை இந்த நாளிலே சுட்டரிக்க வேண்டும் என கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சாபத்தீடான காரியங்கள். இந்த குணங்கள் என்ன செய்யும், சாபத்தை கொண்டு வரும்.
இந்த குணங்கள் ஆகானை அழித்தது போல நம்மை அழித்துவிடும். கர்த்தர் காண்பித்த சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 என்னென்ன காரியங்களை ஒழிக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, எல்லா தீமைக்கும். கொஞ்சம் அப்படி இழுத்து, இந்த வயலின் மாதிரி, எல்லா தீமைக்கும். அல்லேலூயா. அப்படி வாசிச்சு அந்த வசனம் அருமையா போறீங்க. சொல்லுங்க, எல்லா தீமைக்கும். இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில், ஆல் ஈவில். ஆமா, உலகத்தில் நாம் பார்க்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அங்கங்க போய் இட் பாயில்ஸ் டவுன் டு லவ் ஆஃப் மணி. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பண ஆசை. இது நம்ம மத்தியில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆகானின் ஒரு குணாதிசயம். இது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. 6:20 1 தீமோத்தேயு ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, சீர்கேடான வீண் பேச்சுகளை ஒழிக்க வேண்டும். ஆமா, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆமா, அதுக்கு நம்ம எப்படியும் விதிவிலக்கே கிடையாது. சீர்கேடான பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள். இன்றைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருக்கிறது. பாஸ்டர் கூட சொன்னாங்கல்ல, தொழில்நுட்பம் நன்றாக இருக்கிற ஒரு ஒரு நல்ல ஸ்க்ரீன் வாங்கணும். இது எதுக்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. ஆனால் இதே தொழில்நுட்பத்தில் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீர்கேடான பேச்சுக்கள், வீண் பேச்சுக்கள், லாபமில்லாத பேச்சுக்கள். ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, அதனால எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ கிடையாது. சீர்கேடான வீண் பேச்சுக்கள். எந்த டிவியை திறந்தாலும் புதிய தலைமுறை, வேற தந்தி, வேற என்னென்ன டிவியில் பேசுகிறாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இதனால் என்ன செய்யுது? பார்க்குற ஒரு 10 லட்சம் பேருடைய 10 லட்சம் மணி நேரம் வீணாகிறது. ஆமாம், சீர்கேடான பேச்சுக்கள். ஆமாம், இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் போன்ற இதில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களில் குரூப் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல, இப்போ நீங்கள் கூட ஆரம்பிக்கலாம். கர்மேல் சபையின் பெண்கள், இல்லை கர்மேல் சபையின் வாலிப பெண்கள், முதல் என்ன செய்வாங்க? வசனமாக போடுறது. சிரிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இப்படி குரூப்லாம் இருக்குது. கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பா. காலையில் 7 மணிக்கு பைபிள் வாசிச்சிருக்க மாட்டாங்க, சவம்னு இருக்க மாட்டாங்க, இரவும் பகலும் இதிலே தியானமாய் கேட்டா. ஆமாம், ஒரு பைபிள் ஸ்கூல் பையன் சில வருடங்களுக்கு முன்பதாக காலையிலே ஃபேஸ்புக்கு, தம்பி என்னப்பா காலையிலே ஜோமனி பைபிள் வாசியா? இல்லை பாஸ்டர், வசனம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவனே ஆவியில் நிறையில, இவன் போடுற வசனத்தில் 1000 பேர் ஆவியில் நிறைய போகிறாங்களா? ஆமாம், பிற கொஞ்ச நாள் கழித்து பேசிகிட்டே இருக்கும் போது சாடையாக பேசுறது. அந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள சாடையாக திட்டுறது. அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற குத்துற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறது. பிற என்ன செய்யும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீர்கேடான பேச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரியே பார்க்காதீங்க. நானும் அப்படிலாம் நம்ப மாட்டேன் உங்களை மூலத்தை பார்த்து. ஆமாம், ஒருவேளை அதை யூஸ் பண்ணுவீங்க, சிலர் சிலர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் இது நடக்குது, வாட்ஸ்அப் நடக்குது. வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் ஆரம்பிச்சு அது இதுன்னு சொல்லி. ஆமாம், கொஞ்ச நேரம் அரசியலை விமர்சிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அரசியல்வாதிகளை குறை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இது நடக்குது. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் வேதம் எப்பயுமே மாறாதது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்பயே நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட ஒரு இன்க்ளினேஷன் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கவே கூடாது. அவைகள் ஆகானின் கிரியை, அதை நாம் ஒழிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:4 நாம் வாசிக்கலாம். என்ன சொல்றது? 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாம் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின், ஆமா, வேஷத்தை தரித்திருப்பாங்க, அதன் பலனை
மறுதளிப்பாங்க, உங்களுடைய பிரதிஷ்டையை அசட்டை பண்ணுவாங்க, உங்களுடைய பொருத்தனை அசட்டை பண்ணுவாங்க. ஆமா, நீயும் போன வருஷம் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சு பார்த்த, ஒன்றும் நடக்கலை. நீயும் போய் பார்க்குற, ஆலயத்துக்கு போகிற, கொடுக்குற, வீட்டில் கூட்டம் நடத்துகிற, அதை செய்கிறத, ஒன்றும் நடக்கலை. அசட்டை பண்ணுவாங்க தேவ பக்தியை, உங்களுடைய பிரதிஷ்டைகள், உங்கள் பொருத்தனைகள். ஆமாம், உங்களுடைய தீர்மானங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற சில வைராக்கியமான ஸ்டெப்ஸ், அதை அசட்டை பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி கவனமாக இருக்க வேண்டும். ஆகானை போல அழிவை நாம் பிறகு போய் கவி கொள்ள வேண்டியிருக்கோம். தீத்து 3:10 வேத புரட்டர்களுக்கு விலக வேண்டும். தீத்து 3:10 வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டர்கள், வேற எதே புதுசாக சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம்னு தெரியும். ஆகவே அநேக கள்ள உபதேசங்கள் வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, இப்படி போட்டிருக்கு. சர்ப்பம் அன்னைக்கு கேள்வி கேட்டது மாதிரி கேள்வி கேட்டு கள்ள உபதேசங்கள் நம்முடைய முடிவு பயங்கர அழிவுக்கு நேராக போய்விடும். அப்படிப்பட்டவர்களை ஒழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்கள் நட்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அடுத்ததாக பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா, விட்டு விலக வேண்டும். இதுக்கு அல்லேலூயாவே வரக்கணும். அல்லேலூயா. ஆமா, இந்த சந்ததி முழுவதுமே மாறுபாடான சந்ததி, க்ரூக்ட் ஜெனரேஷன், பயங்கரமான அழிவுக்கு நேராக நடத்துகிற சந்ததி. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக அந்த ஒரு வீடியோ கேம், அதில் எத்தனை சின்ன பிள்ளைங்கள்லாம் மரித்து போயிருக்காங்க. அந்த அந்த வீடியோ கேமில் உள்ள ஒவ்வொரு சேலஞ்சாக, ஒவ்வொரு சவால், என்ன சவால் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு, நீ 100 மார்க் வாங்கிட்டு வா, அம்மா உனக்கு அல்வா வாங்கி தருவேன் அப்படிங்கலாம், அதுதான் நல்ல சவால். இவங்க என்ன சொல்கிறாங்க, கையை அறுத்துக்கோ, கழுத்தை அறுத்துக்கோ, நைட்டு 12 மணிக்கு பேய் படம் பார்க்கணுமா, அதில் 5வது சவாலாம், அடுத்து 12 மணிக்கு நடுத்தருவில் நடந்து போகணுமா. சின்ன பிள்ளைங்க, 13 வயசு, 12 வயசு, 10 வயசு பிள்ளைங்க, அதனுடைய 50வது சேலஞ்ச் என்னதுன்னா, எங்கேயாவது இருந்து உளுந்து குதித்து தற்கொலை. அப்படி உளுந்த லைவ் வீடியோ வந்துச்சு. ஆமாம், பார்த்தாம சாப்பிட முடியாது 10 நாளைக்கு. லைவா, ஒரு புள்ள குதிச்சுட்டா அடுத்த புள்ள குதிக்கிறா, இங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் கத்துறாங்க, குதிக்காத குதிக்காத, குதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். பயங்கர மாறுபாடான சந்ததி. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல. ஒரு தரிசனம் இல்லை, ஒரு லட்சியம் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை வாழ்க்கையில், ஒரு தெய்வ பயம் இல்லை. இந்த சந்ததி என்ன செய்யுது, எல்லாம் இதெல்லாம் ஓகே தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இல்லை, எல்லாம் கலாச்சாரம் மாறிடுச்சு இப்படின்னு சொல்லி 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 தெய்வ பக்தியில் உள்ளவங்களை திசை திருப்புகிற ஒரு சந்ததி. பெரியவர்களும் கவனமாக இருக்க வேண்டும், வாலிபர்களும் கவனமாக இருக்க வேண்டும், சிறு பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை ஒழிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு. அன்றைக்கு பாளையம் முழுவதும் கலங்கினது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் பெரிய கலக்கத்தை சந்திக்க நேரிடும். இவனை அழிக்காவிட்டால், இந்த கிரியைகளை அழிக்காவிட்டால், என்னுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போகும். 2வதாக ஆகானுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, 7:21 முதலாவதாக நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் எடுத்துக்கொண்டான். இந்த 3 காரியங்களை எடுத்துக்கொண்டான். இதுல இந்த பாபிலோனிய சால்வை தான் சாபத்தீடானது. 7வது அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்க்கிறோம், சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் என்னது, பாபிலோனிய சால்வை. சரி, அது சாபத்தீடானது. அடுத்த 2 என்ன காரியம், களவு செய்ததும் வஞ்சித்ததும். எதை களவு செஞ்சா, 200 சேக்கல் வெள்ளி. அடுத்ததாக 50 சேக்கல் நிறையான பொன் பாலம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, 6:19 சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். பாபிலோனே சால்வை எடுத்தது, அது சாபத்தீரானது, எடுத்திருக்கிறது கூடாது. ஓகே, ஆனால் அடுத்த 2 வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அது கர்த்தருக்குரிய பங்கு. அதுதான் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னாரு, அவன் களவு செய்தான்,
அவன் வஞ்சித்தான். தேவனுடைய பங்கை எந்த விதத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வேதத்தின்படி திருட்டு, வேதத்தின்படி களவு. நாம என்ன அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே பாஸ்டர், சாபத்தீரானதெல்லாம் எடுக்கலை, வேற என்னதை நம்ம கர்த்தருடைய காரியத்தை எடுக்கிறோம்? ஒரு மூன்று காரியங்களை நாம் பார்க்க முடியும். என்னென்ன காரியத்தை, கர்த்தருடைய காரியத்தை நாம் திருடுகிறோம்? யாத்திராகமம் 31:15, ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டும். எப்பா பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். பக்கத்துல வா சொல்லுங்க, என்ன இப்படி சொல்றாங்க? எங்க ஓட்டிருக்குன்னு கேளுங்க, இது எங்க ஓட்டிருக்கான்? பைபிள்ல தான் பண்றேன். பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு அதை ஒதுக்கி வச்சிடக்கூடாது, அதுவும் பைபிளில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. கொலை செய்யப்பட வேண்டும். கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம், கிருபையை தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், தேவனுக்குரிய நாள் இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதிலே அந்த நாளை ஒரு நிமிஷம் எடுத்தாலும் நம்ம திருடுகிறோம். கர்த்தரின் பங்கை, கர்த்தரின் நேரத்தை திருடுகிறோம். தேவனுடைய நேரத்தை ஃபுல் டே போறதில்லை நம்ம, ஒரு நிமிஷம். ரெண்டாவது ஆராதனை எப்போ ஆரம்பிக்குது? 9:31 வந்தா நம்ம என்னதான் குதிச்சாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், நம்ம திருடேன்னு திருட்டு பட்டம் கொடுக்குது பைபிள். பைபிள் சொல்லுது, இட் இஸ் நாட் மை வேர்ட். சரி, சில நிர்பந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் போறீங்க, ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, 7 மணிக்கே ஆராதனை, 7 to 9, 2.5 மணி நேரம். அதில் 1 நிமிடம் நம்ம லேட்டாக வந்தாலும், 1 நிமிடம் இங்கே இருக்கும்போது கவனத்தை சிதற விட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? திருடுறோம். 1 நிமிஷம் நீங்க போனை நோண்டினாலும் என்ன செய்றீங்க? திருடுறோம். ஆமா, நாட்டுக்கெல்லாம் எப்படி சீக்கிரம் வர்றது ஆலயத்திற்கு, இல்லை டைமுக்கு எப்படி வர்றது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி தர்றேன். சனிக்கிழமை நைட்டு, அடுத்த நாள் போடுற ட்ரெஸ்ஸு, அடுத்த நாள் கொண்டு போகிற பைபிள், அடுத்த நாள் கொண்டு போகிற பாட்டு புக்கு வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தப்படுத்தி வைக்கணும். ஆமா, போராட்டம் வருமா இல்லையா? வரும். போன வர ஞாயிற்றுக்கிழமை என் வண்டியில் பெட்ரோல் காலி, இந்த வர ஞாயிற்றுக்கிழமை ஏனஸ் பாஸ்ட் போன வண்டியில் பெட்ரோல் காலி. அப்போ எங்களுக்கே பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வருமா இல்லையா? ஆராதனைக்கு போகிறக்கு சாத்தான் குடிச்சிட்டான் பாஸ்டர் பெட்ரோலில், அவன் குடிக்கார போயிடலாம். இல்லை பெட்ரோல் தான் குடிப்பான, காஸ்ட்லியான குடிக்கார, 60 ரூபாய் 70 ரூபாய் குடிக்கிறான். ஆட நம்ம தப்பு என்ன, இவர்த்த பாஸ்ட் வந்து இன்னொரு பிரதர் வண்டியை வாங்கிட்டு போனார், அவர் வண்டியில் பெட்ரோலில் தெரியாது. என் வண்டியை சனிக்கிழமை இங்கே ஆஃபீஸில் இருக்கிற அருமையான ஒரு தம்பிகிட்ட கொடுத்தேன், அவன் ஃபுல்லாக ஓட்டி காலி பண்ணி வச்சுட்டான். ஆனாலும் ஏன் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன செஞ்சுருக்கணும்? செக் பண்ணியிருக்கணும். பாஸ்ட் சொல்லுவாங்க, எப்போ போனாலும் செக் பண்ணி, என்னடா 100 ரூபாய்க்கு போட்டாலும் திருப்பி அப்பா திறந்து பார்க்க சொல்கிறாரு, கரெக்டாக போய் நிற்கிதுங்க. ஸ்தோத்திரம்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு, அப்படியே இந்த மண்ணா காடையெல்லாம் கொட்டினார்ல ஆண்டவர், அது மாதிரி எப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த அந்த மகராசனை எங்கே? ஒரு பிரதர் அருமையா, பாஸ்டர் என்னாச்சு? பிரதர் வண்டியில் பெட்ரோல் காலி, வாங்க நீங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க. அவர் வண்டியில் கொண்டு போய் சர்ச்சுக்கு முன்னாடி இறக்கி விட்டார். கரங்களை தண்ணி தேவனை மையப்படுத்துவோம். இல்லையா, வாரம் வாரம் இப்படி செய்வார் ஆண்டவர். அடுத்த வாரம் ஒரு விசுவாசி வந்தாலும், தம்பி நீ அந்த வழியாக போன்னு திருப்பி விட்டுருவாரு. இவன் திருந்தவே மாட்டான். வாரம் வாரம் கேட்டால் கிருபை, தேவ கிருபை ரொம்ப இருக்குது, நல்லா இருக்கும். கொழுப்பு தான் ரொம்ப இருக்குது, அதை கரைக்கணும் ஜபத்தில் வந்து. ஆவியில் அனலான தான் கொழுப்பு கரையும், தெரியுமா உங்களுக்கு? இது பக்கத்தில் கேளுங்க, ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா தான் ஆவிக்குரிய கொழுப்புலாம் கரையும், இல்லாட்டி கொலஸ்ட்ரால் வந்து செத்து போயிடுவோம். ஆகான அடித்து கொண்டாங்க, இது நம்மளே செத்துருவோம். ஆமாம், தேவனுடைய நேரத்தை திருடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், 1 நிமிஷத்தை கூட திருடாதீங்க. டிக்கெட் கவுண்டர் கரெக்டாக போகிறோம், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓடி உளுந்து அப்படியே போய் டாக்டர் முன்னாடி நின்று, அவர் ஏதோ என்ன நம்மளோட வட்டி வாங்குற மாதிரி பார்ப்பேன், இங்கே வந்து நிற்கிறேன்,
ஆனா சர்ச்சுக்கு மட்டும் அடா யார் பத்த பிள்ளையா யானேஸ் பாஸ்டர் கத்திக்கிட்டு நடக்கும் நம்ம போவோம். நீங்க வர்றது அப்படித்தான் இருக்கு, சிலர் வர்ற நடைய பார்த்தா அப்படியே வாழ்க்கை என்பது போராட்டமா ஆளப்போ. இந்த கொட்டாவி மட்டும் விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை, என்னால அடுத்து பாட்டே வராதுங்க. ஆண்டவர் இவ்வளவு போர் அடிக்கிற ஊழியக்காரனா நானு? சனிக்கிழமை நைட்டு என்ன பார்த்துட்டு வர்றீங்கன்னு தெரியல டிவியில, இல்லை என்ன புரட்டா பத்து புரட்டா பிச்சு போட்டு சாலை அண்டாவும் ஊற்றி குடிப்பீங்களோ? கொட்டாவி அப்படி மரண கொட்டாவீங்க. சனிக்கிழமை நைட்டே ரெடியாங்க, ஒரு காமு நேரமாவது சனிக்கிழமை நைட்டு ஜோம் பண்ண முழங்கால் பண்ணி நாளைக்கு ஆராதனை ஆசீர்வதிக்கணும். ஆமாம், மேய்ப்பன் வேலை என்ன? மந்தையைத்தான் காமிக்க முடியும், புல்லை பிடிச்சி வாயில் தான் வைக்க முடியும், ரெண்டு பேரும் ஸ்க்ரூ போட்டு கிச்சிக்கு கிச்சிக்குன்னு கிச்சிக்கு நாங்களா சவச்சு விட முடியும்? நம்ம நீங்கள் ஜோம் பண்ணி ஆயத்தமாக வந்தால் தான் இங்கிருந்து வருகிற செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹலே லூயா. ஆமாம், நம்ம ஆயத்தப்படணும், நம்ம சனிக்கிழமை ரெடி ஆகணும். பைபிளை தேடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளை நீங்கள் சிரி, நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஏசாப்பா பாருங்க, தீக்கசனமாக பேசிகிட்டு இருக்கார் ஆண்டவர். ஹலே லூயா. ஆமாம், இங்கே வாங்குங்க. ஒரு பாஸ்டரு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனாரான். என்ன நடந்தது? அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு அந்த பாஸ்டரை அந்த வீட்டுக்காரன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாஸ்டர், என் மகளுக்கு பர்த்டே வந்துடுங்க. போன வருஷம் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரல, இந்த வருஷமா ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அவர் சொன்னாரா, போன வருஷம் நான் வாங்கிட்டு வந்தேம்மா, கிஃப்டை பார்க்கலையா நீ? பொய் சொல்லாதீங்க, வாங்கிட்டே வரல. உன் பைபிளில் ஆதியாகமத்தை திறந்து அந்த இடத்துல வச்சுருந்தேன். அப்போ ஒரு வருஷம் அந்த விசுவாசி என்ன செய்யலை? பைபிளை திறக்கவே இல்லை. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நாங்களும் செய்வோம், சில கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆகான்களை கண்டுபிடிப்பதற்காக. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை தேடுங்க கொஞ்சம். அல்லேலூயா. நேரத்தை கொடுப்போம். கர்த்தருடைய காரியத்தை திருடக்கூடாது, தேவனுடைய மகிமையை வஞ்சிக்க கூடாது, திருடக்கூடாது, கர்த்தருடைய நேரத்தை திருடக்கூடாது. சொன்னேன் ஆலயத்துக்கு வர்றது தேவனுடைய மகிமையை. அப்போஸ்தலர் 14, ஆக்ஸ் சாப்டர் 14, அப்போஸ்தலர் 14. பவுலையும் பர்னபாவையும் புகழ்ந்து பேசுகிறாங்க. இவங்க செஞ்ச ஊழியத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க? 14:11, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அவர்கள் கிரேக்கர் அந்த கிரேக்க கடவுள்கள் இருக்காங்கல்ல, ஜூபிட்டர் மெர்க்குரி, அவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. பவுலையும் பர்னபாவையும் கடவுள் ஆக்கிட்டாங்க 5 நிமிஷத்தில். மனித கடவுள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். எப்பா என்ன கொடுமை இது! வாழ்த்த என்ன மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். பூசாரி 13 எருதுகளையும் பூ மாலைகளையும் அப்பயே மாலை போட்டிருக்காங்க. இப்போ தெரியுமில்ல, ரோஜாப்பு மாலையை கழுத்திலே போட முடியாது, 10 பேர் சுற்றி நிற்பான், நடுவில் வேறு நிற்பார். இப்போ பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் போட்டால் ஒடிஞ்சு போயிடும் கழுத்து, தட்டியும் மாலை சுற்றி இப்படி நிற்பாங்க. சரி, இறக்கி வச்சுருப்பா, கழுத்துலேருந்து போட்டுறாத. இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடவில்லை, எலியா நம்மை போல பாடவில்லை. என்ன வித்தியாசம்? ஜோம் பண்றாங்க, தேவனுடைய வல்லம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிமையை முந்தின அதிகாரத்தில் பார்க்கலாம், 12 ஏரோது பேசும் பொழுது, இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம், 12:22. அதுக்கு தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், வர்ஷிப்பில் பாஸ்டர் சொன்னாங்கல்ல, எல்லா நன்மைகள், எல்லா காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய திறமைகள், தாளந்துகள், சம்பாத்தியம், பணம், வீடு, வண்டி, கார், என்னென்ன இருக்கும் எல்லாம் யார் கொடுத்தது? ஆமாம், அது ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஒருபோதும் திருடக்கூடாது. ஆமாம், நம்முடைய பேர் பிரசாவத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. நான் செஞ்ச என் முயற்சி, என்னுடைய பலன் இல்லை, கர்த்தர் செய்தார். எஸ்ஐயா 42:8, எஸ்ஐயா 42:8, 48:11, 2 வசனத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன். 48:11, என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். என் மகிமையை யாருக்கும் கொடுக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய பங்கு, மல்கியா 3:8, எதை வஞ்சித்து எடுத்துக்கிட்டோம்? தேவனுடையத, தேவனுடைய பங்காகிய தசம பாகம், காணிக்கை. இப்ப இந்த வார்த்தையை எத்தனை பேர் உணர்ந்து படிச்சிருக்கிறோம்னு தெரியல. இந்த காலையில பரிசுத்தாவியான நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. வார்த்தை என்ன போட்டிருக்கிறது? தேவனுடைய பங்கு. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குழு குலுக்கி சொல்லுங்க, தேவனுடைய பங்கு. அப்படின்னா என்ன? அதையும் கேளுங்க பக்கத்தில், அப்படின்னா என்ன பதில் சொல்லுங்க? 10 1/10, அது உன் பர்சுக்குள்ளேயே போக கூடாது. ஹல்லேலூயா. இப்போ ஏன்ட்ட நீங்கள் 100 ரூபா வாங்கிட்டு பர்ஸ் 100 ரூபா வேணுமா வச்சுக்கிறீங்களா, டீ சாப்பிட்டு பேர கொடுங்க அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும் பிரதர்? அது 1 ரூபா தான். இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட செய்கிறது, இந்த வாரம் 10 ரூபா வச்சுக்கோங்க, நாளைக்கு 20 ரூபா தரேங்க. என்ன அது தேவ பங்கு, அது இட் பிலாங்ஸ் டு ஹிம். அவர் இதையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம செலவு பண்ணிட்டு அப்போ என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறோம். தேவனுடைய பங்கு, அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், இதில் சில பரவலாக சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன, சொல்லப்பட்ட எக்ஸ்கியூஸ் என்ன சொல்கிறோம்? எனக்கு சம்பளம் குறைவு பாஸ்டர், எனக்கு ஒரு வாரத்துக்கே சம்பளம் 100 ரூபாய், 10 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சகோதரி கொடுத்த 2 பணத்தை தான் பார்த்தார் ஆண்டவர். அதுவும் காணிக்கைப்பட்டி பக்கத்தில் யார் நிற்கிறாங்களாம்? ஏசப்பா நின்னார், இன்னைக்கு அங்கே நிற்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், 2 பணம் அவளுக்கு இருந்து எல்லாத்தையும் கொடுத்தா. அது தேவனுடைய பங்கு. தேவனுக்கு நம்ம கொடுக்கறதுல யோசிக்கவே கூடாது. கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தோம். அவர் தனக்கு கிடைக்கிற எல்லா காணிக்கையிலும் தசமபாகம், தலைமை போதகருக்கு 100 ரூபா கிடைச்சா 10 ரூபா எடுத்து வச்சிருக்கோம், 1000 ரூபா கிடைச்சா 100 ரூபா எடுத்து, திடீர்னு 10000 ரூபா கிடைச்சா இப்படியே கொடுப்பாராம் கர்த்தருக்கு. கர்த்தர் அவரை ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இதில் என்னென்னா, தசமபாகத்தில் இந்த மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, ரொம்ப குறைவாக வாங்குறவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக வாங்குறவங்களுக்கும் தான் பிரச்சனை. புரியுதா? ஆ, பாஸ்டர் 1000 ரூபா வாங்குகிறோம், 100 ரூபா அது கஷ்டம், ஏன்னா அந்த 100 ரூபா அவங்களுக்கு பெரிய பணம். நாங்கள் 20000 ரூபா வாங்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம், 18000 ரூபாயில் வண்டி ஓட்டிடுறோம். பாஸ்டர் எனக்கு சம்பளம் 2 லட்சம் ரூபா. இல்லை, 20000 ரூபாய் சர்ச்சு கொடுக்கவா? எப்போ நம்மள மாதிரி ஒரு ஆட்டம் ஓட்ட வேண்டிய உலகத்திலே பார்க்க முடியாது. ஆமாம், சில அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க, லேண்ட் ஏதாவது விற்கணும்னா விற்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் இது இது விற்றுருச்சுன்னா 10க்கு 2 பங்கு. எவ்வளோக்கு வச்சுது பிரதர்? 18 லட்சம். ஒரு 1800 ரூபா கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், சோத்திரம். அந்த லேண்டை அடுத்து ஒன்றும் கெட்டவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆமாம், பாஸ்டருக்கு தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரங்களுக்கு அது தெரியாது. நம்ம ஞான திருஷ்டியில் போய் நீங்கள் எவ்வளோ போட்டீங்க, எந்த டீல் போட்டிங்கன்னா போய் தேண்டும், நம்ம நோடமான கொடுக்குறத ஜோம் பண்ணி கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம். ஆனால் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆமாம், வஞ்சிக்கலாமா? தசம பாகங்களில் என்னை வஞ்சித்தீங்களே. அந்த மல்லிகை அத்திகாசத்தை போய் வாசித்து பாருங்கள், கர்த்தர் எப்படிலாம் சொல்கிறாரு என்று சொல்லி. அதில் நம்ம 1 ரூபா கூட எடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் மோகன் அவருடைய மனைவி அந்த கெஸ்யால் பாஸ்டர்மா, நம்ம பாஸ்டர் மனோகர் வந்திருந்தாங்கல்ல நம்முடைய பைபிள் காலேஜ் ஓப்பனிங் துவக்க நாள் ஆராதனைக்கு வந்திருந்தாங்கல்ல பாஸ்டர் மனோகர், ஒரு கூட்டம் நடத்துவதற்காக உங்கள் வீட்டில் போய் தங்கியிருந்தாராம். அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டவுசரெல்லாம் மாட்டிட்டு இப்போ இருக்கிற பாஸ்டர் பென் அவருடைய பையன், சின்ன பையன், வேமா ஓடினானா இருடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போய் தேடி வந்து 5 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போ 5 ரூபா இப்போ ஒரு 200 ரூபா மாதிரினு வச்சுக்கோங்க. என்ன சிஸ்டர் இருக்கட்டும், பையன் சின்ன பையன் தானே அப்படின்னு பாஸ்டர் சொன்னதுக்கு, இல்லை பிரதர், இன்னைக்கு அவனுக்கு 5 ரூபா நான் கொடுக்க சொல்லி கொடுத்தா தான் அவன் பெரியாளா வந்து ஒரு 500 ரூபாயாவது ஓடுவான். இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அனுப்பினோம்னா
அவன் வளரும் போது கர்த்தருக்கு கொடுக்கறதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? ஆலயத்தில் காணிக்கை போடணும், இல்லை ஒரு உண்டியல் எடுத்து சேர்க்கணும், இதை ஒரு குறைத்து கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களா சேர்த்து வச்சு கொடுத்து அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் வாங்கிடலாம். அல்லேலூயா. ஆமாங்க, நடக்கலாம், செய்யலாம். அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு தெரியும், ஃபுல்லாக கணக்கு சொல்ல வேண்டாம், கற்றுக் கொடுங்க. போய் நீ காணிக்க பையில் போடணும், நீ போட்டால் உன்னை கத்திர ஆசீர்வதிப்பார் என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஒரு மூன்று கிறிஸ்தவர்கள் தன்னை ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தன் போகும்போது வெள்ளி காசு உள்ள பொட்டலம் காலில் எடுத்துப்பட்டுச்சான். அதை எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தாராம், கொடுக்கணும் கொடுக்கணும்னு. நான் ஐயோ, பிரசங்கம் வேற பண்ணிட்டாங்க, ஆண்டவர் வேற உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அந்த காசை எடுத்த இடத்துலேருந்து ஒரு கோடு போட்டு, ஆண்டவரே இதை தூக்கி போடுவேன், இந்த கோட்டுக்கு அங்கிட்டு விழுகிறதெல்லாம் உமக்கு, இங்கிட்டு விழுகிறதெல்லாம் எனக்குன்னு இங்கேருந்து தூக்கி போட்டால் அப்புறம் அங்கேயே அவ்வளோ, அங்கே ஒரு ரெண்டு காசு விழுந்திருக்கேன், அதை கொண்டு போய் ஆலயத்தில் போட்டு திருப்தியாக ஓடிட்டான். ரெண்டாவது ஒருத்தன் வந்திருக்கிறான், பிற பெயர் கிறிஸ்தவன், அவன் வந்து இப்படியே பார்த்துருக்கிறான், காசு கிடச்சிருச்சு, ஐயோ எது கிடைச்சாலும் தசம் வாங்க கொடுக்கணுமே, கர்த்தருக்கு கொடுக்கணுமேனு யோசிச்சுக்கிட்டே இருக்குமா, என்ன பண்ணியிருக்கான், அவன் இருந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு இந்த காசை தூக்கி போடுவேன், இந்த வட்டத்துக்கு வெளியே விழுகிறதெல்லாம் எனக்கு, உள்ளே விழுகிறதெல்லாம் தேவனுக்குன்னு சொன்னான். என்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டால் ஒரு காசு கூட விழாது. என் சைஸுக்கு உங்கள் சைஸ் எப்படின்னு தெரியல. ஒரு ரெண்டு ரூபா எடுத்து வெளியே உள்ளே விழுந்த காசை எடுத்து போட்டு போயிட்டான். மூணாவது ஒருத்தன் வந்திருக்கான், அவன் கர்மேல் சர்ச் விசுவாசின்னு வச்சுக்கிடுவோமே, ஃபுல்லாக ரீபாலா ஷிகா ராபாதா தியான் தரடா ரீகாலா, இன்னைக்கு ரெண்டு ஆத்மாவே தாதா ஏற்படுத்தினா, ஆண்டவரே சதக்குன்னு ஒரு எட்டு, ஆ வெள்ளிக்காசு எடுத்த உடனே, ஐயோ ஜூடா இந்த வாரம் தான் பேசினாரு, கொடுக்க சொல்லணுமே கொடுக்கணுமே, உடனே யோசித்தான். பெந்தகோஸ்தே விசுவாசிகள் எப்படின்னா ஆண்டவருக்கு பிளான் போட்டு கொடுப்போம். நம்ம இன்ஜினியர் பாருங்கள், அவர் கொத்தனாரு, கரெக்டாக கட்டணும். ஆமாம், நான் போவேன், ஏழு மணிக்கு பஸ் வரணும், நீங்கள் வரணும், இப்படி ஜோம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம கூரை சர்ச்சை வச்சுருந்தோம்ல, எரிஞ்சு போச்சு. அங்கே ஒருத்தர் சாட் சொன்னார், ஆண்டோட ஜோம் பண்ணிட்டு பதில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கொலாச்சண்டையில் தட்டி போடுவார். ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது, ஏழு மணிக்கு பஸ் வரணும், நான் போனவொடனே இது நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அது இவன் ஸ்கெட்ச் போட்டு இவன் ஆண்டவருக்கு பிளான் போட்டு கொடுத்தான், தூக்கி எறிவேன், மேலே நின்றுச்சுன்னா அது உமக்கு, கீழே விழுகிறதுலாம் எனக்கு, பரவாயில்ல. ஆண்டராஜ் பாஸ்டருடைய டிசைபிள் பயங்கரமாக இருக்கிறாங்க. அவன் ஜோம் நிற்பான், நானாக யோசிக்கிறேன், சூரியனை நிப்பாட்டினீர், நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலே நில்லு, கிவியோன் மேலே நில்லு, இதை நிப்பாட்ட முடியாதா, அந்த ஒரு ரூபா உழுகிற இடத்துல மட்டும் புயல் சக்தியை எடுத்துட்டு இதை நிப்பாட்டுவாருன்னு, அவருக்கு ஒரு வேலையே இல்லை வருங்க, எல்லா காசும் கீழே ஒழிஞ்சு தூக்கி பையில ஓட்டு கிளம்பி போயிட்டான் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு. என்ன கொடுமை! இப்படி சிரிக்கிற தவளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வேடிக்கையாக இந்த சம்பவங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் கஞ்சத்தனம் காட்டவே கூடாது. கர்த்தருக்கு கொடுத்து நான் குறைஞ்சு போனேன், கர்த்தருக்கு கொடுத்து நான் இழைச்சி போனேன், கர்த்தருக்கு கொடுத்து நான் கடன்காரன் ஆனேன்னு சரித்திரத்தில் ஒருத்தனும் சொல்ல முடியாது. கரங்களை உயர்த்தி தேவனை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செஞ்சான் ஆகான்? மூன்றாவதாக, தன் குடும்பத்தாரின் அழிவிற்கும் அவன் காரணமானான். ஏன்னா 24 என்ன பார்க்குறோம், அவனையும் அவன் குமாரர் குமாரத்திகள் ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சாங்கல்ல. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தாரின் அழிவுக்கு 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 7:1, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கணும், துரோகம் பண்ணினான், பண்மையில் போட்டிருக்கு, புளூரல்ல போட்டிருக்கு, பண்ணினார்கள். அப்ப பாவம் செஞ்சது இவன் ஒருத்தன் தான், ஆனா முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணிட்டான். தன் குடும்பத்தாரின் அழிவிற்கு காரணமா இருந்த ஆகான். 7:11 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள். செய்தது ஒருத்தன், ஆனா ஆண்டவர் முழு இஸ்ரவேலையுமே சொல்றாரு. அப்ப நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்க ஒருத்தரை சுட்டி காண்பிக்க கூடாது. ஓ, இந்த குணங்கள் நமக்குள்ள இருந்து அழிக்கப்பட வேண்டும். அனனியா சப்பீரானுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் கிரயத்துல ஒரு பங்கை,
மனைவிக்கு தெரியும் இவன் அப்போஸ்தலரை போய் பார்த்து பொய் சொல்லி இதுதான் தேவனுடைய பங்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி மனைவிக்கு தெரிந்திருந்தது. அவள் ஸ்டாப் பண்ணலை. என்ன நடந்தது? அவனும் அழிந்து போனான், மனைவியும் அழிந்து போனான். ஆமா, ஒருவேளை சில வேத விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஒருவேளை அவன் குடும்பத்தில் சிலருக்கு தெரிந்திருக்க கூடும். இதை எதுக்கு போய் யோசுவாவிட்ட சொல்லிட்டு, அட விட்டு ஏதோ தப்பு செஞ்சிட்டான், போய் அதை பயன்படுத்திக்கலாம், ஒரு டீ செலவு காய்க்கணும் காணான்ல. மறைச்சிட்டாங்க. இங்க என்ன நடந்தது? பயங்கரமான அழிவு. ஏலி ஆசாரியன், அவன் பாவம் செய்யலை, அவன் நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு ஆசாரியன் தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், அதை கண்டிக்க தவறிவிட்டான். அவன் பிள்ளைகளுக்குள்ள ஆகானின் சுபாவங்கள் இருந்தது. அவன் பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அந்த ஆகானை போல கெட்ட குணங்கள் இருந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது, அதை அழிக்க தவறினான். யுத்தத்தில் அவன் பிள்ளைகளையும் இழந்தான். அந்த செய்தியை கேட்டு இவனும் மரித்து போனான். அதே தான் அனன்யா சப்புரால பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருக்கா, ஜபம் பண்ணி அவங்கள கண்டிங்க. பாஸ்டர் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான், தலைக்கு மேலே, செவத்துக்கு மேலேயே வளர்ந்தாலும் நீங்கள் தானே கண்டிக்கணும். உண்மையா இல்லையா? பெற்றோர்கள், எத்தனை பேர் பெற்றோர்கள் இருக்கிறீங்க? அல்லேலூயா. முந்தியெல்லாம் இப்படி நான் சொல்ல முடியாது, இப்போ நானும் பெற்றோர் ஆகிட்டேன், அதனால் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வயசில் மூத்தவங்களாக இருப்பீங்க. எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்க? தலைக்கு மேலே வளர்ந்தான், தோளுக்கு மேலே வளர்ந்து எம்பிட்டும் வளரட்டும். அதுக்காக வளர்த்தியாக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இதுதான் அவங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தர் உங்க கற்பத்தில் தரிக்க வச்சு உங்க பிள்ளையா தாயின் கருவில் ஒருவேற்படும் முன்பதாக பார்த்தாரு, தெரிந்தெடுத்தாரு. இவ்வளவு ஸ்பெஷலான பிள்ளை பாருங்க நீங்க, உங்க பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்கு பொறுப்பு யாரு? நீங்க தான். நீங்க தான் கண்டிக்கணும். ஆமா, பாஸ்டர்கிட்ட கூட்டு வந்து இவனை அரைங்க பாஸ்டர். எப்படி அரைய முடியும்? சடார்னு ஒரு அரை வச்சு எங்க அப்பாவே அடிச்சதுல, நீ ஏன் அடிக்கிறேன்டான எங்களை. எனஸ் பாஸ்டர் அறைய சொல்கிறாங்க, அவர் அறைவாரா? நீங்களே சொல்லுங்கள், அவர் அறைவாரா? பிள்ளைகளை கூட அடி அறைய யோசிப்பார், அடிப்பார், கரெக்ட் பண்ணுவார். சட்டு புண்ணு அப்படி அடிப்பாங்களா? பாஸ்டர் அடிங்க, நீங்கள் அடிங்க. ஒரு சகோதரிட்ட சொன்னேன், என்ன சிஸ்டர் உங்கள் மகா சைக்கிளில், இன்னொரு பையன் கூட சைக்கிளில் உட்காந்து போய்கிட்டு இருக்கான்னு வெள்ளிக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் பிடிச்ச இடத்துல அடிங்க அப்படின்னாங்க. அந்த பையன் திருப்பி என்ன அடித்தானா, நீ யாரியா இந்த பிள்ளைக்கு, நீ யார் சொந்தக்காரனா? அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும். அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் அவங்க பிள்ளை அடிக்கணுமா? இவங்க ஃபோனை வாங்குங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க, கேபிள் டிவியை வெட்டி விடுங்கன்னா வெட்டி விட மாட்டாங்க. பார்த்துட்டு போகணும், கொஞ்ச நேரம் சீரியல் பார்த்துட்டு போகணும், பாப்பா அப்புறம் சைக்கிளே போயிடுவான். அதைத்தான் சொன்னேன், சிஸ்டர் நான் பார்த்தேன், கொஞ்சம் கவனமாக இருங்க, பிள்ளை உங்கள் தண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு. நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். நல்லா பக்கத்தில் உள்ள பெற்றோரை சொல்லுங்க, நீங்க தான் பொறுப்பெடுக்கணும், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. சின்ன பிள்ளைங்க விதி விளக்கா? ஆ, குடிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்களா? உங்க குடிக்கிற தகப்பன் இருக்காரா? நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமே. குடும்பத்தாரின் அழிவிற்கு காரணமானா. அடுத்ததாக, பாவ அறிக்கையில் உண்மை இல்லை. நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான், இறக்க பெறுவான். கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஆகான் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறோம். 7 அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 7:11, களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பண்ட பாத்திரங்களுக்குள்ளே வச்சிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யோசுவா வந்து ரொம்ப அன்பா, மகனே செய்ததை எனக்கு ஒழிக்காதே, அப்படியே வாயை திறந்து ஒப்புச்சிட்றா அப்பா மாதிரி கேட்குறேன். என்ன சொன்னால், 21 கடைசி பகுதியை பாருங்கள், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. பூமிக்குள்ள புதைச்சதை மட்டும் சொல்லலாம், இங்க பண்ட மாத்திரங்களுக்குள்ள வச்சதை சொல்லல. தே ஹவ் கெப்ட் இட் அமாங் தேர் ஓன் ஸ்டஃப். அங்கங்க பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. ஆமா, வெள்ளியா இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாயி யாரா பாத்துட போறாங்க? யோசுவா வந்து பாஸ்டர் விசிட்டிங் வந்து, யோசுவா பாஸ்டர் இஸ்ரவேலுக்கு விசிட்டிங் வந்து பாத்துரும். கப்சூப் காரவடை. இவன் அறிக்கையில உண்மை இல்லை, இதுதான் நான் செஞ்சேன், ஒப்பிச்சிட வேண்டிதானே. ஆண்டவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டார். எப்படி இவ்வளவு இஸ்ரவேலில் இத்தனை கோத்திரத்தில் நம்மளை எப்படி பிடிப்பாங்க? பிடிச்சிட்டார்ல.
பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அப்பையும் தாவீது கூட பாவம் செய்யும் போது நாத்தான் வந்து கண்டித்த பொழுது தாவீது என்ன செஞ்சாரு, மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டார். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பிச்சாரு, இவன் அதுலயும் கள்ளத்தனம் பண்றான், பாவ அறிக்கையில உண்மை இல்லை இவனுடைய வார்த்தையில. அவர் உண்மையா வாவ அறிக்கை செய்திருந்தார்னா சங்கீதம் 103:12 படி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை அகற்றி இருப்பார். ஒருவேளை மனுஷர்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆகான் நீ ஆகான்னு தூக்கினவன் தானே மனுஷர் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அதை மறந்துடுறார், அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டுடுறார். ஏசாயா 38:17 படி அதை அவர் சிந்திக்க மாட்டார். ஆனா இவனுடைய பாவ அறிக்கையில உண்மை இல்லை. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், பாவ அறிக்கையில உண்மையில்லாத ஆகான். அடுத்ததாக ஐந்தாவதாக விசுவாசம் இல்லாத ஆகான். இபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத, இட் இஸ் இம்பாசிபிள் டு பிளீஸ் காட். ஆமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இவனுக்கு விசுவாசம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பசிக்குங்கும் போது மண்ணா கொடுத்தாரு, அங்க கோழி செட்டிக்கு பக்கத்திலே தான் உட்காந்துருந்தோம், அள்ளி விடுறாங்க. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் தர்றாருன்னு உடனே அவன் இறைச்சி பாத்திரங்கள் பக்கத்தே அடி விட்டு திருப்பிட்டான் பார்வோன்னு. இந்த போலீஸ் அடிக்கிறாங்கல்ல ஏதாவது கலவரத்தில் ரொம்ப வளைச்சி வளைச்சி அடிப்பாங்கல்ல, அப்படி அடி வாங்கிட்டு இறைச்சி பாத்திரங்கள் பக்கத்திலே இருந்தோம்மா. கோழியாக வறுத்து வறுத்து விஜயமெஸ் ஹோட்டல் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டோட சரி நீ விடுற கதைக்கெல்லாம் தர்றேன்னு காடையை கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, தண்ணி கேட்டான் தண்ணியை கொடுத்தாரு. ஆமாம், காலெலாம் ரொம்ப வலிக்குது, ஹோமியோபதி அலோபதிலாம் அங்கே கிடையாது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தாரு. தண்ணியாக சொத சொதன் இருக்கு, செங்கடல் பிளந்துருச்சு. ஆனாலும் பாஸ்டர் சொத சொதன் தண்ணியாக இருந்துச்சு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல, இதே மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வெட்டாந்தரையை போல் மாற்றினார், நல்லா நடந்து போப்பா மொசேக் மாதிரி போ, எப்படி மொசேக்கில் நடக்கிற மாதிரி நடந்து போ. இவ்வளவும் கொடுத்தாரு, ஏன் இனி ஒருவேளை சாப்பாடு தரமாட்டாரா ஆகானுக்கு? இவனுக்கு அவிசுவாசம். எரிகோ இடிச்சு கிடக்குது, பார்க்குறான் இதை அழிக்கவா, இம்புட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் கொஞ்சத்தை எடுத்துக்கணும், எவ்வளோத கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம், சிலர் அப்பப்போ கொஞ்சம், அந்த கொஞ்சம் பெரிய விளைவுகளை கொண்டு வரும். எடுத்துக்கிட்டான், அவிசுவாசம் இவனுக்கு அழிவு. அவிசுவாசத்தினால திருடி கொண்டார். இப்படியாக ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தேவனை தேடுகிறவர்களை தேவனும் தேடுகிறார், எதற்காக அவர்களை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. தேவனை தேடி வருகிறோம், ஆண்டவரும் நம்ம தேடி வர்றார். என்னுடைய பரிசுத்தமான பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணுமே என்று சொல்லி அவிசுவாசமா இருந்தோம்னா இந்த காணான் பயணத்துல பாதிக்கு மேல நம்ம வண்டி ஓடாது. அவிசுவாசத்தை தூக்கி எறிவோம், களைந்து எறிவோம், விசுவாசிப்போம், இம்மட்டு நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆறாவதாக ஆபத்தான ஆஸ்திகளின் மேல் ஆவல் கொண்ட ஆகான். ஆண்டவர் இந்த ஆகானை போய் ஒரு மூலையில் உட்கார நான் சொல்லுவார், இல்லை இவனுக்கு அங்கேயும் இவனுடைய தேவைகளை கர்த்த சந்திப்பார். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, காணான்ல போய் எல்லாம் குடிசை வீட்டில் இருந்தால் நான் மாடி வீட்டில் இருக்கணும், எதை இந்த 20 சேக்கள் வெளியே தூக்கிட்டு போய் இவர் என்ன பண்ணாரா, மாடிக்கு மேல மாடி வீடு கட்ட போறாங்க. என்ன இது பாருங்க, ஆபத்தான ஆஸ்தி, இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த இந்த வித்து அவன் ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எவ்வளவாய் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் காணான்ல என்னை நடத்துவார் அப்படிங்கிறது இல்லாம ஆபத்தான ஆஸ்தி, அதான் அந்த தலைப்பு கொடுத்துருக்குறோம், ஆபத்தான ஆஸ்தி. அதன் மேல அவனுடைய ஆசையை பறக்க விட்டு அந்த கொஞ்சம் வெள்ளி, அந்த கொஞ்சம் தங்கம், அந்த கொஞ்சம் கழுத்துல காதுல கிடக்கிறது, இதை பெருசாக நினைத்து இவன் வந்து அதை என்ன செஞ்சான், எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமை பாருங்க, ஒரு முறை சோதோமின் ராஜா அங்கே இவனுடைய சகோதரன் குமாரனாகிய லோத்தோடு அவனை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இவன் மீண்டுமாக திரும்பி போய் இவனுடைய ஆட்களை கூட்டு போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்டான். அதை அவன் 14:22 வாசிக்க முடியும். அப்போ சொன்னான், ஜனங்களை எல்லாம் விட்டு பொருட்களை எடுத்துக்கொள். அவர் என்ன சொன்னார், ஒரு சிரட்டை கூட எடுக்க மாட்டேன், செருப்பின் வாரை கூட எடுக்க மாட்டேன், நாளைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வித்து பெரிய ஜாதி ஆக்கினதுக்கப்புறம் நான் போட்ட பிச்சை ஆபிரகாம் பார் எவ்வளோ வச்சுருக்கான்னு நீ சொல்லிடுவேன். சின்ன அந்த காரியத்தின் மேலே அவனுடைய ஆசையை பறக்க விடலை.
அதனாலதான் விசுவாசிகளுக்கு தகப்பனா இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கேயாசியை பாருங்க. எலிசாவின் உடன் ஊழியனா இருக்கிற கேயாசி நாகமான் குஷ்டரோகத்தினால கேள்விப்பட்டு இங்க வருகிறார் எலிசாவின் இடத்துல. இவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானுக்கு போய் ஸ்நானம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார். வந்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கையை தரணும். ஆண்டவர் சொல்லிட்டார், உன்ட்ட வாங்கக்கூடாது, நீ போயிட்டே இரு. கிளம்பி போயிட்டார். பின்னாடியே 20வது வசனம், 2 ராஜாக்கள் 5:20, அவன் பிறகே ஓடி. 21வது வசனத்தில் ஓடி வருகிறதே நாகமான் கண்டபோது என்ன என்ன செய்தி, சுக செய்தியா? இல்லை, தீர்க்கதரிசி ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாற்று வசனங்களும் வாங்கிட்டு போய் போய் சொல்கிறான். கேஆசி கூட இருந்து, எலிசா கூட இருந்து இந்த கேஆசி எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்துருப்பான், எவ்வளவு பெரிய நன்மைகளை புசித்திருப்பான். இந்த நாகமான் வந்தோடனே இவனுக்கு என்னாச்சு? ஆமாம், அப்படியே கலண்டான். எப்போ படைத்தலைவன் இல்லைவே, என்னெல்லாம் வச்சுருப்பானோ கொஞ்சத்தை மட்டும் கேட்போம். கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான், தீர்க்கதரிசி தான் கேட்டார் என்று சொல்லி 2 தாளந்து வெள்ளி, 2 பை 2 மாற்று வஸ்திரம் கொடுத்து அதை சுமந்துட்டு போக ஆள் வேற அனுப்பி விட்டான். போ, தலைவர் நினைச்சாரு, அப்பா என்ன ஒரு வாழ்க்கை, அப்படியே கம்பீரமாக நடந்து போகிறான். தாழ்மையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். இனி வாழ்க்கை தான், இனி தான் வாழ்வு, ஆனால் தெரியாது இனி தான் சாவுன்னு. போனவுடனே தீர்க்கதரிசி கேட்டார், என் மனம் உன் கூட போகலையா? என்ன கேட்டார், என் மனம் உன் கூட வரலையாப்பா, எப்பயுமே என் கூடையே இருதயத்திற்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்தியே, உன் இருதயம் கொஞ்சம் கூட அடிக்கலையா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆண்டருக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? என்ன நடந்தது? நாகமான விட்டு சுகமாகிய குஷ்டம் இவனை பிடித்தது, இவனை பிடித்தது. இந்த இந்த டெஸ்டில் யாருமே விதிவிலக்கல்ல. நாஸ்திகளின் மேல் ஆசை வைக்கிறதுல இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:9 ஆண்டவரை பார்த்து சொன்னா, சாத்தான் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானை, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார், ஆபிரகாம் ஜெயம் எடுத்தார், எலிசா ஜெயம் எடுத்தார். பாருங்க, இந்த ஆகான் இந்த காரியத்தில் விழுந்து போனான். முடிவாக ஒரு வசனத்தை வாசிப்போம், யோசுவா 21:43-45. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அது எல்லாம் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில. ஒரே ஒரு எச்சரிப்பு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆகான் அழிக்கப்பட வேண்டும். எல்லாரும் எழுமே நின்று ஜெபிப்போமா.